கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவிச்ச முட்டை வச்சு வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் 5 முட்டை அவிச்சிட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம காய் சீவுவோம் இல்லையா, கேரட்டு பீட்ரூட்லாம் சீவுவோம் இல்லை, அதில் நம்ம இப்போ சீவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எப்படி பூ போல திருவிருக்கேன் பாருங்கள். நான் 2 முட்டை தான் திருவிருக்கேன், இன்னும் 3 முட்டை திருகணும். இந்த மாதிரி பூ போல நம்ம திருகி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், முட்டை எப்படி சூப்பராக ஸ்லைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் இன்னும் 3 முட்டையும் சேர்த்து திருகிடுவோம். இப்போ நம்ம 5 முட்டையும் இது போல் பூ மாதிரி நான் திருவிருக்கேன் பாருங்கள், நல்லா சூப்பராக திருகியாச்சு. இப்போ இதில் என்னென்ன சேர்மானம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதாவது 5 முட்டைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெங்காயம் தேவை. பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நான் வந்து அந்த காய் சீவுறதுல இது மாதிரி திருவி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல்லாக போட்டோன்னா சாப்பிடும்போது பிள்ளைங்க எடுக்குங்க. இந்த மாதிரி பூ மாதிரி திருகிட்டோன்னா அது முட்டையோடு சேர்ந்துடும். கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்திருக்கேன், நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா நான் கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குவோம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 5 முட்டைக்கு கண்டிப்பாக 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த முட்டை, நம்ம மாவு சேர்த்துருக்கோம், வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துருவோம். இப்போ நம்ம இதை எப்படி பிசைஞ்சாலுமே நம்ம வந்து உதிரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம இதை பிசற முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பச்சை முட்டையை தனியாக உடச்சி நான் வச்சுருக்கேன், அதை நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு இது கூட ஊற்றிட்டு அதில் தான் நம்ம இப்போ வந்து வடை மாதிரி தட்ட போகிறோம். ஏன்னா அதில் தண்ணி ஊற்றணும்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, முட்டையை ஃபீட் பண்ணிவிட்டு இதில் விட்டு எந்த அளவுக்கு தேவையோ, ஒரு முட்டை ஃபுல்லாக கூட நமக்கு தேவை கிடையாது, ஒரு 1/2 முட்டை நம்ம இதில் விட்டால் கூட இது நல்லா வடை பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ இதில் நம்ம முட்டை ஃபீட் பண்ணிவிட்டு விடலாம். பாருங்கள், இது போல் முட்டையை நல்லா ஃபீட் பண்ணிடுவோம். ஃபீட் பண்ணிவிட்டு பாதி முட்டையை முதல்ல ஊற்றிட்டு அதில் பிசைஞ்சு பாருங்கள். அப்புறம் முழுசாக தேவைன்னா நம்ம முழுசாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதை பாதி விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பிசைஞ்சு பார்ப்போம். நான் முதல்ல பாதி முட்டை விட்டுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பிசைஞ்சு பார்த்துட்டு முழு முட்டை தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிடலாம். நம்ம முதல்ல உதிரியாக வந்து இதை பிசைஞ்சிடணும், ஏன்னா நம்ம வந்து கடலை மாவு அரிசி மாவு உப்பெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் முதல்லையே நல்லா உதிரியாக நம்ம பிசைஞ்சு வச்சிடணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஊற்றி பிசையணும். முதல்ல நீங்கள் முட்டையை ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா கடலை மாவெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக நின்று போயிடும். பாருங்கள், இந்த பதம் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஓரளவுக்கு வடை தட்டுறதுக்கு சரியாக தான் இருக்கும், இந்த பதமே நமக்கு போதும். 1/2 முட்டை தான் நான் எடுத்திருக்கேன், பச்சை முட்டையில் 1/2 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டைக்கு 1/2 முட்டை போதும். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா முட்டைங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக மிளகு சீரகம் சேர்க்கணும். இப்போ சேர்த்து பிசைஞ்சிருவோம். இப்போ நல்லா அது வடை தட்டுற பக்குவத்துக்கு நமக்கு இருக்குது. இப்போ வடை தட்டி எடுத்துக்கலாம். உருண்டை பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பளம் அளவு இருந்தால் போதும். இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு அப்படியே லேசாக அழுத்தி விட்டு வடை பதத்துக்கு நம்ம அப்படியே பிளேட்டுக்கு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். பாருங்கள், எல்லா வடையும் நான் தட்டி இது போல் எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நான் ஒரு மட்டமான பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி வடை போடும்போது மட்டமான பாத்திரத்தில் நம்ம வைக்கிறது நல்லது. இப்போ ஒவ்வொரு வடையாக நம்ம அதில் சேர்த்துக்குவோம். நம்ம எல்லா வடையும் சேர்த்து விட்டாச்சு. எனக்கு வந்து மொத்தம் வந்து 5 முட்டைக்கு வந்து 12 வடை வந்திருக்கு.
அஞ்சு முட்டைக்கு 12 வடை வந்திருக்கு. இதை விட பெரிய சைஸாக போட்டிங்கன்னா உள்ளுக்கு வேகாது. அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க, ஏன்னா சீக்கிரமே நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால கருகி போயிடும். அதனால் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மெதுவாக வந்து வடையை உடைச்சிடாமல் நைஸாக திருப்பி விடணும். அப்படியே ஓரளவு கீழே வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். ஃபஸ்ட்டே நீங்கள் திருப்பி விட்றாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவு வெந்த பிறகு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலராக பின் சைடு வந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி விட்டுருக்கோம். முட்டை பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே செய்யணும். அதுக்காக தான் நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். அப்படின்னா ஓரளவுக்கு அது வெடிக்காமல் நமக்கு வேகும். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். வடை ரொம்ப சூப்பரான வாசம், பொரிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இப்போ நம்ம வடையை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான சுவையில் கிறிஸ்பியாக எக் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இதை. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணின எக் வடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.